வணக்கம் நான் அண்ணாதுரை கண்ணதாசன் அப்ப அப்பா இல்லைங்கிற குறைய அன்னைக்கு கொண்டு அப்பா பயந்துட்டார் ஐயோ தேவரை வரேங்கிறாருன்னு சொல்லிட்டு வேக வேகமாக தேவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மெயின் ரோடு அவ்வளோ பிஸியான ஒரு ரோட்டில் அப்பா வண்டியில் உட்காந்துருக்காரு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னோன்ன நான் நிரந்தரமானவ நைவ இல்லை நிலையிலும் எனக்கு மரணமில்லை வணக்கம் நான் அண்ணாதுரை கண்ணதாசன் என்னுடைய கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் அப்பா கிட்ட ஒரு பழக்கம் உண்டுங்க பிள்ளைகளுக்கு வந்து பெண் பார்க்க போகும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லுவார் ஃபோட்டோ பார்த்துட்டு தானே பொண்ணு பார்க்க போகிறீங்க பொண்ணு பார்த்த இடத்துல எனக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது நீ பொண்ணு பிடிக்கலன்னா அந்த பொண்ணோட மனசு என்ன கஷ்டப்படும் அதனால் பார்த்தா பொண்ணு ஓகேன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு போவார் அண்ணனுங்க ரெண்டு பேர் டாக்டர் கமல் காந்தி ரெண்டு பேருமே வந்து பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னாரு அப்பா ஆ ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்னு பயத்துலேயே ஆமான்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் வருஷம் அப்பா கேட்டார் ஏ ஒரு நல்ல பொண்ணு வந்திருக்கு போய் பார்ப்போமா அப்படின்னாரு ஆஹா இவரோட போனால் பார்த்த இடத்துல ஓகே சொல்லணும் வேணவே வேணாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் சரி இன்னும் விட்டுட்டார் எப்பவுமே அதை கம்பல் பண்ண மாட்டார் அப்பா அந்த வருஷம் அமெரிக்காவுக்கு போய்ட்டு சிக்காகோவில் அப்பா காலம் ஆயிட்டார் அது முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எனக்கு திருமணம் ஆச்சு அப்போ அப்பா இல்லைங்கிற குறை அன்னைக்கு உணர்ந்தேன் அன்னைக்கு அப்பா சொல்லும் போது நம்ம கல்யாணம் பண்ணி அப்பா நம்ம கல்யாணத்தில் கூட இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு மனசு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னுடைய சகோதரி ரேவதி அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கல்யாணம் நிச்சயம் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க வள்ளி அப்பத்தான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்பாட சொன்னாங்க கல்யாணம்லாம் வந்து நல்ல பையன் அதனால் கல்யாணம் பேசிடலாமானாங்க அவங்களே பேசிட்டாங்க சம்பிரதாயத்துக்காக அவங்க வந்து பெண் பார்க்க வராங்க வீட்டுக்கு யார் மாப்பிள்ளா ஏவிஎம் ஸ்டுடியோ அதிபர் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய மனைவி லக்ஷ்மி சரவணனுடைய தம்பி தான் வந்து மாப்பிள்ள அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்கன்னொன்னா அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு காலையிலேருந்து இருந்து அப்படியே டென்ஷனாக சுற்றிட்டுருக்காரு அந்த டென்ஷன்லேயே இருக்கார் அப்பா ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோமே அப்படிங்கிறாங்க அம்மா இல்லை இல்லைன்னு மறுகிறாரு அவங்க எல்லோரும் வந்தாங்க பொண்ணை பார்த்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க தேதியும் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிவிட்டு எல்லோரும் களையம் போயிட்டாங்க இப்போ அடுத்த டென்ஷன் அப்பாவுக்கு ஆரம்பம் கல்யாண மண்டபம் கிடைக்கல அன்னைக்கு சென்னையில் வந்து மிகப்பெரிய கல்யாண மண்டபம் ஒன்று ரெண்டு தான் அந்த ரெண்டு மண்டபமும் ஃபிக்ஸ்டு அதுக்கப்புறம் சின்ன மண்டபங்களும் கிடைக்கல சுற்றிக்கிட்டு இருக்காரு இவர் காலையில் இருந்துச்சு கிளம்புவார் கல்யாண மண்டபம் தேடத்துக்கு ஆளுங்களை அனுப்புவார் இவர் உட்காருவாரு இப்படியே போயிட்டே இருந்துச்சு ஒரு கம்போசிங் கூட போகல எந்த கம்போசிங்கும் போகாமல் இதுவே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்பா இந்த நேரத்தில் சின்னப்ப தேவர் வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு அந்த படத்துக்கான கம்போசிங்க்கு அப்பாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க தேவரை ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறாங்க கவிஞர்கிட்ட சொல்லிடுங்க ஆமாங்க இவர் அதை வரேன்னு சொல்லி அவர் போகமாட்டார் இப்படியே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு கட்டத்தில் வந்து தேவருக்கு கோவம் வந்துருச்சு தேவர் எப்போவுமே வந்து சொன்ன நேரத்தில் செய்யணும் அவருக்கு இல்லைன்னா கோவம் வந்துடும் அவர் ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவப்பட்டார் கோவப்பட்டு ம நேரம் போய் சொல்லுங்கள் கண்ணாசன்ட்ட அவர் வராரா இல்லை நான் அவர் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு ஒன்று அப்பா பயந்துட்டார் ஐயோ தேவரை வரேங்கிறாருன்னு சொல்லிட்டு வேக வேகமாக தேவர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்கிறார் இல்லை கவிஞரை நீங்கள் என்னையிலேருந்து வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏன் வராம இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிவிட்டேன் கல்யாண மண்டபம் கிடைக்கல அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன் கவிதா ஹோட்டல் வச்சிருக்கீங்களே அங்கேயே கல்யாணத்தை பண்ண வேண்டியது தானே அப்படின்னாரு தேவர் கல் கவிதா ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷம் தான் ஆயிருக்கும் அந்த நேரத்தில் அங்கேயே கல்யாணத்தை பண்ணுன்னு அவர் சொன்னோன்னு அப்பா சொன்னார் அதில் மொத்தமே ஆறு ரூம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது எப்படி நான் அதில் கல்யாணத்தை பண்ண முடியும் ஏன் ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டு அப்படின்னா அப்பா யோசிக்கிறார் கல்யாண மண்டபத்தை கட்டுறதா அப்படின்ட்டு தேவர் ஒன்று உள்ளே போய் ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா எடுத்துக்கணும் அந்த அப்பா கையில் கொடுத்து முதல்ல போய் கல்யாண மண்டபத்தை கட்டு அப்படின்னாரு முப்பத்தையாயிரம்ங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண தொகையாக இருக்கலாம் தேவர் அப்பாவுக்கு அந்த தொகையை கொடுத்த போது அந்த தொகைக்கு ஓல்டு மகாபலிபுரம் ரோடு இல்லைனா ஈசிஆர் ரோடில் அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கலாம் அப்போனா யோசிச்சு பாருங்க அந்த பணத்தோட மதிப்பு என்னட்டு கம்பனுக்கு சடையப்பன் கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்பண் அப்பா எழுதினார்னா சும்மா கிடையாது தேவர் வந்து எல்லாவுமா இருந்தார் அப்பாவுக்கு சரின்ட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை வேக வேகமாக கட்டி அதுக்கு தேவர் மண்டபம்னு வச்சு அங்கே வந்து கல்யாணத்தை நடத்திட்டாங்க கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து அப்பா கூடவே இருக்கார் தேவர் என்னென்னா ஏதாவது ஒரு ச அவசர செலவு வந்துருச்சுனாக்கா கவிஞர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுனால அப்பா கூடவே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூடவே இருந்துட்டு தான் போவார் அப்பா நான் அந்த பக்கமாக கிராஸ் பண்ண அப்பா என்னை கூப்பிட்டாரு எங்கள் வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு தேவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு இவன் என் மகன் தோற இந்த வருஷம் காலேஜில் சேர போகிறான் அப்படின்னோன்னா தேவர் வந்து ஏய் நல்லா படிக்கணும் நான் நவர்த்த வச்சுக்கோ அப்படின்னாரு சரியா அப்படின்னு அதுக்குள்ளே அப்பா யாரோ வந்தாங்கன்ட்டு அவங்கள பார்க்க போனார் நான் அப்படி தேவர் நிற்கிறாருன்ட்டு மெல்லமாக அப்படி நழுவுறேன் ஏய் நில்றா அப்படின்னார் தேவர் நின்ன வா. நீ காலேஜில் சேர்றதா இருந்தால் உங்கள் அப்பாங்கிட்ட காசு கேட்கக்கூடாது என்ன படி எவ்வளோ படி எவ்வளோ வேணும்னாலும் பணம் என்கிட்ட வந்து வாங்கிக்கோ எப்போல்லாம் உனக்கு பணம் தேவைப்படுதோ ஆஃபீஸுக்கு வா நான் சொல்லி வச்சுருக்கேன் சொல்லி வாங்கிட்டு போ அப்படின்னாரு சரியா அப்படின்னா ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்பாவே எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் கல்யாணம் முடிஞ்சுது கல்யாணம் காலையில் முடிஞ்ச உடனே தேவரை முன்னாடியே கிளம்பி போக சொல்லிட்டார் ஆஃபீஸுக்கு தேவர் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டார் அப்பா வந்து அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிகிட்டு தேவர் ஆஃபீஸில் போய் அங்கே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பால் பழம் வந்து அங்கே கொடுக்க வச்சு அங்கே வந்து மாப்பிள்ளையம் பண்ணி அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தார் எதுக்காக சொல்கிறேன்னா தன் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அவர் வந்து தேவரை அதிகமாக மதித்தார் பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் மன்னன் தம்பிகள் தானடான்னு அப்பா எழுதுனதுக்கு உதாரணமாக இருந்தது வந்து சின்னப்பதேவர் இது நடந்து சில வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதில் அண்ணன் டாக்டர் கமலுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது கல்யாணம் நிச்சயம் ஆகி இதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்போ கவிதா ஹோட்டலில் தேவர் மண்டபம் வந்து ரிப்பேர் ஆகி அதை தர போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லி ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க தேதியை முடிவு பண்ணிட்டாங்க தேதியை முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ கல்யாண மண்டபம் எவ்வளோ நாள் ஆகுங்கிறார் அப்பா நாலு மாதமாவது ஆகுங்க எல்லாம் கூரையிலேருந்து எல்லாத்தையும் மாற்றுறோம் நம்ம அப்படின்னோடனே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திருப்பி அலைய ஆரம்பிக்கிறார் இந்த தடவை அப்பாவுடைய உதவிக்கு வந்தது வந்து வீனஸ் ரத்தன மையர் இந்த வீனஸ் ரத்தன மையர் யாருன்னா இயக்குனர் மணிரத்னத்தோட அப்பா அவர் வந்து ஏன் வந்து டென்ஷன் ஆகிறீங்க நம்ம ஆஸ்திக சமாஜத்துலையும் உங்கள் கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னாரு அப்பாவுக்கு ஒரு ரிலீஃப் அப்பா ஆஸ்திக சமாஜத்தில் வச்சுக்கலாம்னா ஆனால் ஆஸ்திக சமாஜம்ங்கிறது ஒரு இரநூறு முந்நூறு பேர் உட்கார அளவுக்கு ஒரு சின்ன மண்டபம் அதனால் ஒரு நாள் கல்யாணம் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு ஃப்ரீ டேயில் வந்து ஒரு வேறு ஒரு கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஆஸ்திக சமாஜத்தில் கல்யாணம் பாலாஜி கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு முத நாள் எல்டாம்ஸ் ரோட்டில் இருக்க ஒரு கோயில் அந்த சுப்பிரமணியர் கோயில் எல்டாம் ரோட்டில் இருக்குது அந்த கோயிலில் இருந்து மாப்பிள்ள ஊர்வலம் கிளம்புது அப்பா ஜிங்குன்னு காரில் ஏறி முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு பின்னாடி எங்கள் அண்ணன் மாப்பிளை டாக்டர் கமல் அவன் உட்காந்துருக்கான் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலை மெயின் ரோடு அவ்வளோ பிஸியான ஒரு ரோட்டில் அப்பா வண்டியில் உட்காந்துருக்காரு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னோடனே அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஒரு கையை வச்சுங்கடா பேசிக்கிட்டே அப்படியே வண்டியை தள்ளிட்டு போயிடுவோன்னு சொல்லி ஆசிரிய சமாஜம் வரைக்கும் அப்படியே வண்டியை தள்ளிட்டு வந்துட்டோம் மறுநாள் கல்யாணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து ரிசப்ஷன் ரிசப்ஷன் அன்றைக்கி காலையில் தேவர் இறந்து போயிட்டார் குற்றாலத்தில் நினைக்கிறேன் இறந்து போயிட்டார் நியூஸ் வருது அப்பா கதறிட்டார் அப்படியே ஒரு அழுகை அப்பாவுக்கு ஏன்னா தேவர் வந்து அவரை ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் பாடலாசிரியர் அப்பா பிள்ளை அண்ணன் தம்பி இந்த உறவுகளையெல்லாம் தாண்டி கண்ணதாசன் தேவர்ங்கிற ஒரு உறவு அப்படியே கதறிட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு வந்தார் எல்லாரும் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி ரிசப்ஷன் கிடையாது கேன்சல் அப்படின்ட்டார் ஊர்லேருந்து இருந்து வந்த ஒரு வயதான ஆட்சி ஏன் தேவர் ஜெத்தாக ஏன் கல்யாண ரிசப்ஷனை நிறுத்தணும் அப்படின்ச்சு வந்துச்சே கோவம் அப்படி ஒரு கற்று அப்பா அவ்வளோ இப்போ ஒரு சத்தம் போட்டு என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது சத்தம் போட்டு யாராவது பேசுனீங்க தெரியும் செய்தி அப்படின்ட்டு ரிசப்ஷன் அன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டார் இதுக்கெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தேவர் மேல் அவர் எவ்வளோ தூரம் மரியாதை வச்சுருந்தாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் வந்து கண்ணதாசன் மீது வைத்திருந்த அன்பு இருக்க மருதமலை மாமணியை முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையான்னு ரெண்டு வரி அப்பா எழுதணுன்னு உள்ளே இருந்து ஒரு கட்டு நோட்டை கொண்டாந்து கையில் கொடுக்குறாரு ஐயா நீ உங்கள்கிட்ட சரஸ்வதி இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி தேவருடைய ஆட்டுக்கார அலைமேலுன்னு ஒரு படம் இந்த ஆட்டுக்கார அலைமையில அப்பா பாட்டே எழுதலை தேவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுதணுங்கிறதுல எப்போவுமே அவர் வந்து அதில் உறுதியாக இருப்பார் எம்ஜிஆரோட பிரச்சனை வந்தபோது கூட ரொம்ப எம்ஜிஆர்ட்ட காம்பிரமைஸ் பண்ணியெல்லாம் அப்பா பாட்டு எழுத வச்சுருக்கார் ஒரு சில காலகட்டங்களில் அது அப்பாவுடைய விமர்சனங்கள் தாங்காமல் வேற யாரையாவது வச்சு பாட்டு எழுதுவார் அதை வந்து தேவர் வந்து தன்னுடைய கம்பெனியில் கே வி மகாதேவன் மியூசிக் கண்ணதாசன் பாடலுங்கிறது ஒரு உறுதியாகவே இருந்த காலகட்டம் வச்சுங்களேன் இப்போ இந்த ஆட்டுக்கார அலைமையில் சங்கர் கணேஷ் மியூசிக்கு அப்பா பாட்டு எழுத வரணும் போகல தேவர் மருதகாசியை கூப்பிட்டு அவரை வச்சு பாடல் எழுத சொன்னார் பாட்டு எல்லாத்தையுமே படத்தில் பார்த்தீங்கன்னா மாறாங்கிற பேரில் வரும் அப்பாவும் பாட்டு எழுதலை ஆனால் கண்ணதாசன் தன் படத்தில் பாட்டு எழுதணுங்கிறதுக்காக தேவர் என்ன பண்ணிட்டாரு அந்த ஆட்டுக்கார உடைய நூறாவது நாள் விழாவில் கண்ணதாசனை கூப்பிட்டு பாடல் எழுதியதற்கு கண்ணதாசனுக்கு ஷீல்டு கொடுக்குறாரு அப்படின்னா அப்பாவுக்கும் தேவருக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதாவது இந்த மாதிரி உறவுகள் வந்து மனிதனால் நிர்ணயிக்கப்படுவதில்லை அது ஆண்டவனால் நிர்ணயிக்கப்படுகிறது தேவருடைய உறவும் தேவருக்கும் கண்ணதாசனுக்கும் உள்ள உறவு அப்படிப்பட்ட உறவு தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுடும் எப்படின்னா ரிலீஸ் அன்னைக்கு காலையில் தேவர் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு கார் வரும் அந்த காரில் ஒருத்தர் வந்து இறங்கி ஒரு தட்டில் விபூதி பஞ்சாமிர்தம் ஒரு கவர் வச்சுக்கணும் வந்து அப்பா கையில் கொடுத்துட்டு போயிடுற அந்த கவரில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த விபூதிக்கும் பஞ்சாமிரதத்துக்கும் நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் ஐயோ தே பழனி பஞ்சாமிரதம் வருதுன்ட்டு தேவருடைய இறுதி காலம் வரைக்கும் அது நடந்துகிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருடம் அப்பா வந்து சிக்காகோவில் காலமானார் அவருடைய உடலை சென்னைக்கு கொண்டு வரத்துக்காக அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்கு வசதியாக அப்பாவுடைய உடலை வந்து நடிகர் சங்கத்தில் மக்களுடைய பார்வைக்காக வச்சுட்டு மறுநாள் அப்பாவுடைய உடலே வந்து தகனம் செய்வதற்காக கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுக்கு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டருக்கு மேலே இருக்க அந்த ஊர்வலத்தில் எம்ஜிஆர் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு பின்னாடி ஒரு பெரிய வேனில் அப்பாவுடைய உடலை வச்சு அதை அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு எம்ஜிஆர் வந்து நில்லுங்க அப்படின்னு ஒரு கையை காட்டு வண்டி நின்றுடுச்சு நின்ன இடம் எதுன்னா தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் பிலிம்ஸ் வாசலில் வண்டியை நிறுத்தினார் நிறுத்தினதுக்கு அப்புறம் உள்ளே இருந்து தேவருடைய மகன் தண்டாயுதபாணி அவருடைய மருமகன் தியாகராஜன் எல்லாரும் வந்து மாலையை போட்டு அப்பாவுக்கு வந்து என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதையை வந்து அவங்க செஞ்சாங்க இது எதுக்காக சொல்றேன்னா எம்ஜிஆருக்கு நல்லாவே தெரியும் கண்ணதாசனுக்கும் தேவருக்கும் உள்ள உறவு அந்த உறவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இதுதான் அப்படின்னு அவர் உணர்ந்து தேவர் பிலிம்ஸ் வாசலில் வண்டியை நிறுத்தச் சொல்லி அவர்களை அப்பாவின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்ய வைச்சார் இது வந்து எம்ஜிஆர் தேவர் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வுன்னு கூட சொல்லலாம் மீண்டும் ஒரு சுவையான நினைவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை